சாங்ஸ்லாம் போட்டு அவர் கொஞ்சம் அப்படியே குட் கேரக்டர் மாதிரி காட்டுறாங்க, ஆனால் எப்படின்ட்டு ஃபுல்லாக தெரியல. வெளியதான் அவங்க நான் வந்து யாருமே சேவ் பண்ண மாட்டேன். அதில் வந்து ஒரு அவங்க பேர் எனக்கு வர ஞாபகம் இல்லை, ஆனால் அதில் ஒரு லேடி அவங்க இருக்காங்களே அவங்கள தான் சேவ், ரக்ஷிதா இல்லை இன்னும். ஆ சரி சரி, அவங்க தான் எனக்கு பிடிக்கும், அவங்க தான் சேவ் பண்ணுவேன். அசீமோட விளையாட்டு அவர் எனக்கு உண்மையிலே அவர் இந்த பிக் பாஸ் வரதுக்கு முன்னாடி ரொம்ப பிடிக்கும் அசீமை, பட் ஆனால் பிக் பாஸில் வந்ததில் நீ ஏன் இவ்வளோ கோவப்படுறாருன்ட்டு அதனால் எனக்கு அவர் பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. ஏன் இவ்வளோ கோவப்படணும், பொறுமையாக இருக்கலாமே, அவர் பொறுமையாக இருந்தால் ஜெயிப்பார். அதுதான் மைனாவா? மைனா ஆ அவங்கள பிடிக்கும், பட் ஆனால் அவங்க விளையாடுற மாதிரி எனக்கு தெரியல, அவங்க இருக்கிறதே எனக்கு தெரியல பிக் பாஸில், ரொம்ப சைலண்ட்டாக இருக்க மாதிரி தெரியுது. மணி ஆஹா சொல்லு விக்ரமோட ப்ளே, அவருக்கு வந்து எப்போ அவர் என்ன தப்பு பண்ணாலும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. அவர் தப்பே பண்ணாலும் அவர் தப்பு காமிக்க மாட்டேங்கிறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க, அவர் சப்போர்ட் மட்டும் தான் பண்ணுறாங்க, அவர் பண்ணுற தப்பையும் கரெக்டாக காமிக்கிறாங்க. அதுதான் இந்த வாரம் வெளியே போகிறது மணி. என்ன அவர் ஸ்டே பண்ணுறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பார்க்குற அளவுக்கு அவர் இன்ட்ரெஸ்ட் இல்லை, மற்றவங்க இது பண்ணுறதுனால கூட இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவர் பார்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. கதிரோட ப்ளே எனக்கு அவங்களாம் கதிர் இந்த மணி அவங்களாம் வேஸ்ட்டு தான். இந்த செரினா மைனா அசீம் இருக்குல்ல, அசீம் லாஸ்ட் வேறு இருந்தால் இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். அதுதான் டைட்டில் இருந்தாருன்னா எனக்கு செரினா தான் பிடிக்கும், செரினா இருந்தால் நல்லாயிருக்கும்.